நிறைய கஞ்சா வச்சுக்கிறாங்க மூணு பேர்ல ஊருக்குள்ள சப்ளை பண்றது மூணு பேர் தான் கஞ்சா தந்து இதை தட்டி கேட்டத தப்பா மாமா இன்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுவியா காதல் தோல்வியார் கஞ்சா விற்பனையில் இறங்கிய சைக்கோ ஊருக்காக குரல் கொடுத்த அசோக் குமார் மாலை 5 மணிக்கு போடப்பட்ட ஸ்கெட்ச் திருத்தணியை ஒழுக்கும் கொலை சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது தாளவீடு காலனி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அசோக் குமார். 37 வயதான இவர் புரட்சி பாரதம் கட்சியின் திருவள்ளாங்காடு மேற்கு ஒன்றிய செயலாளராக பதவி வகித்து வந்தார். இவரது மனைவி சிரோமா. இந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை உள்ளது. முழுநேர அரசியல்வாதியான அசோக் தனது பகுதி மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வந்துள்ளார். அந்த வகையில் அசோக் வசிக்கும் அதே தாளவேடு பகுதியைச் சேர்ந்தவர் மனோகரன். 25 வயதான இவர் மீது ஏற்கனவே சில குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அது மட்டுமின்றி இவருக்கு ஏராளமான போதை பழக்கங்கள் இருந்துள்ளது. இதனால் மனோகரன் காதலித்த பெண்ணும் இவரை கைவிட்டு சென்றுள்ளார். நாளடைவில் குடிப்பழக்கம் கஞ்சா போன்றவற்றுக்கு அடிமையான மனோகரன் தனது குடும்பத்தினரையும் மதிக்காமல் தினந்தோறும் போதையிலேயே இருந்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் விரக்தியடைந்த அவரது குடும்பம் மனோகரனை வீட்டை விட்டு துரத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பஸ் ஸ்டாண்டில் தங்கிய மனோகரன் கை செலவுக்காக ஆந்திராவில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து விற்பனை செய்துள்ளார். அது மட்டுமின்றி அங்குள்ள தனது நண்பர்களான அமர்நாத், அபிஷேக், தனுஷ் மற்றும் ஒரு சிறுவன் ஆகியோருடன் சேர்ந்து வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் இதை தெரிந்து கொண்ட புரட்சி பாரதம் கட்சியின் ஒன்றிய செயலாளராக அசோக் இதில் சம்பந்தப்பட்ட இளைஞர்களையும் மனோகரையும் கண்டித்துள்ளார். ஆனால் அந்த கஞ்சா கும்பல் அசோக்கின் பேச்சை கண்டுகொள்ளவில்லை. இதனால் கோபமடைந்த அசோக் ஊருக்குள் நடக்கும் கஞ்சா விற்பனை குறித்து போலீசாரிடம் தகவல் கொடுத்துள்ளார். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் 3 இளைஞர்களை கைது செய்தனர். ஆனால் போலீசிடம் சிக்காத மனோகரன் வேறு ஊருக்கு தப்பி சென்று விட்டார். போலீசாரின் நடவடிக்கைகள் மாறும் வகையில் நண்பர்களின் வீடு, கோயில்கள் என அங்கும் இங்குமாய் சுற்றித் திரிந்துள்ளார். சில வாரங்கள் கழித்து மனோகரன் மீண்டும் ஊருக்குள் வந்துள்ளார். வழக்கம் போல் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா அடிப்பதும் அதனை விற்று பார்ப்பதும் என ஊரை சுற்றி கொண்டிருந்தார். அப்படி ஒரு நாள் மனோகரனை சந்தித்த அசோக் ஊருக்குள் கஞ்சா விற்பதை நிறுத்த வேண்டும் என கடுமையாக திட்டியுள்ளார். அது மட்டுமின்றி மனோகரனின் வழிப்பறி சம்பவம், கஞ்சா விற்பனை போன்ற குற்ற சம்பவங்கள் குறித்து போலீசுக்கு தகவல் கொடுத்து விட்டதாக எச்சரித்துள்ளார். ஒரு கட்டத்தில் அசோக் மீது கடும் ஆத்திரத்தில் இருந்த மனோகரன் தன்னுடைய கஞ்சா விற்பனையை தடுப்பதால் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி மனோகரன் தனது நண்பர்களான விமல்ராஜ், அருண்குமார் ஆகியோரின் உதவியுடன் அசோக்கிற்கு நாள் குறித்தனர். கடந்த 29ஆம் தேதி மனோகரன் மற்றும் அவரது 2 இளைஞர்களும் பயங்கர கஞ்சா போதையில் பெரியார் நினைவு சமத்துவபுரம் தூண் அருகே நின்று கொண்டிருந்தனர். அன்று மாலை 5 மணியளவில் மனோகரன் தன்னுடைய செல்போனில் இருந்து அசோக்கிற்கு போன் செய்துள்ளார். அவரிடம் இனிமேல் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம் என கூறிவிட்டு சமாதானம் பேசிக் கொள்ளலாம் என நேரில் அழைத்துள்ளனர். ஆனால் நடக்கவிருக்கும் விபரீதத்தை அறியாத அசோக் அவர்களின் பேச்சை நம்பி தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு சமத்துவபுரம் தூண் அருகே வந்துள்ளார். அங்கு ஆள் நடமாட்டம் குறைவாக இருந்த சமயம் பார்த்து அந்த மர்ம கும்பல் அசோக் குமாரை சுற்றி வளைத்தனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அசோக்குமார் என்ன செய்வது என தெரியாமல் திகைப்படைந்த நேரத்தில் அந்த 3 பேர் கொண்ட கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களால் அசோக்கை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அப்போது பக்கத்தில் கடை வைத்திருக்கும் கலையரசன் என்பவர் அவர்களை தடுக்க முயற்சித்த போது அந்த கும்பல் கலையரசனையும் கையில் வெட்டியுள்ளது. மேலும் அந்த கஞ்சா போதையில் இருந்த கும்பல் அசோக்கின் தலை, கை, கால் என பல்வேறு இடங்களில் வெட்டியுள்ளனர். மேலும் அசோக்கின் முகத்தையும் பயங்கரமாக சிதைத்துவிட்டு அந்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பி சென்று விட்டனர். இதனிடையில் இவர்களுடைய அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது படுகாயமடைந்த அசோக் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்தார்.
இதையடுத்து தகவல் அறிந்த அசோக்கின் உறவினர்கள் அவரது உடலை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். அதைத் தொடர்ந்து கையில் வெட்டப்பட்ட கலையரசனை மீட்டு அங்குள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த திருத்தணி போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அங்கு கூடியிருந்த 100க்கும் மேற்பட்ட மக்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்களை சமாதானம் செய்த போலீசார் அதன் பிறகு அசோக்கின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இத்தகைய சூழலில் இந்த கொலை சம்பவத்தில் வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த நிலையில் தகவல் அறிந்த புரட்சி பாரதம் கட்சியினர் குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த காவல்துறை உயரதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். அது மட்டுமின்றி கட்சி நிர்வாகி ஒருவர் கொல்லப்பட்டதை அறிந்த புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன் மூர்த்தியார் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்த அசோக்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதே நேரத்தில் அசோக்கை கொலை செய்துவிட்டு சென்ற மனோகரன், விமல் ராஜ், அருண்குமார் ஆகிய மூவரும் ஆந்திர மாநிலம் நகரியில் பதுங்கி இருந்தனர். இதையடுத்து நிலைமை கைமீறி போனதால் அவர்கள் வழக்கறிஞர்கள் மூலம் நீதிமன்றத்தில் சரணடையலாம் என முடிவு செய்தனர். ஆனால் இந்த ரகசிய தகவல் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. அப்போது 3 கொலையாளிகளும் கொள்ளக்குப்பம் பகுதிக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவர்களை கையும் களவுமாக பிடித்தனர். இதையடுத்து அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணையில் கஞ்சா விற்பனையை தடுத்ததால் அசோக்கை கொலை செய்தோம் என வாக்குமூலம் அளித்தனர். அதன் பேரில் இந்த கொலையில் முக்கிய குற்றவாளியான மனோகரன், விமல்ராஜ் மற்றும் அருண்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை திருத்தணி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது கஞ்சா விற்பனையை தடுத்த புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகியை 3 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவம் திருத்தணி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அப்ப அவங்க ஃபேமிலி இருந்து பயப்படுறாங்க. அப்ப நாங்களே குடும்பம் கிடையாது. நானும் என் பிள்ளை ரெண்டே பேர் தான் இருக்கிறோம். நாளைக்கு நானும் என் பிள்ளை வீட்டுல பார்த்துட்டு இருப்போம். எங்களும் அது மாரி வந்து பண்ண மாட்டாங்க. ஒன்னொருத்தர் புள்ளிகள் அது மாரி பண்ண மாட்டாங்க. அந்த 3 குடும்பத்தை என்ன பண்ணுங்க, அந்த குடும்பமே ஜேசி வச்சு ஊர் ஃபுல்லா இச்சு தள்ளுமோ இல்ல அவங்க குடும்பத்தோட திகழ்ந்து அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.